சமீபத்தில் கேரளாவில் நடந்த பிராமணர்களுடைய மாநாட்டிலே மனிதர்கள் அனைவரும் சமம் இல்லை, அனைவரை சமமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி வெளிப்படையாகவே அவங்க மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க. இந்த கருத்தை அவங்க வந்து வெளிப்படையாக இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்திற்கு விரோதமாகவே பகிரங்கமாகவே அவங்களால் பேச முடியுது. அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இங்கே எடுக்கப்படலை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அனைத்து உயிர்களும் சமம், மனிதர்கள் மட்டுமல்ல அனைத்து உயிர்களும் சமம் என்று சொல்லுகின்ற, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உரைத்த திருவள்ளுவருடைய திருக்குறளை மாநாடாக தந்தை பெரியாரினுடைய வழியில் 1949 நடந்த மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு சென்னையிலே ஒருங்கிணைத்திருக்கிறது. வருகின்ற 12 ஆகஸ்ட் சென்னை காமராஜர் அரங்கிலே இந்த மாநாடு காலையிலிருந்து இரவு வரை பல்வேறு அறிஞர்கள், சமயம் கடந்து திருக்குறளை முன்னெடுத்து செல்கின்ற பெரியவர்கள், அரசியல் அறிஞர்கள், தத்துவ ஆசான்கள் என்று பலரும் சேர்ந்து இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு இதை நடத்துவதற்குரிய அடிப்படை காரணம், நாம் அனைவரும் சமம், நமக்குள் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்பதை உரத்து சொல்வதற்காகத்தான் இந்த மாநாடு கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டை, இந்த முயற்சியை, மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லுகின்ற இந்த முயற்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக, திசை திருப்பும் விதமாக, இதன் மீது அவதூறை பரப்பும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர், தேசிய செயலாளர் எச் ராஜா அவர்கள் இந்த மாநாட்டுக்கு எதிராக விரோதமாக பேசி வருவதென்பது, மனிதர்கள் அனைவரும் சமம் அல்ல என்று சொன்ன பிராமணர் சங்க மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அனைத்து மனிதர்களும் அனைத்து உயிர்களும் சமம் என்று திருவள்ளுவர் சொல்லுவதை உயர்த்தி பிடித்தார்கள் பிடித்தோம்னா, இது எதற்காக எச் ராஜா போன்றவர்களுக்கு கோபம் வர வேண்டும்? அவர்கள் மனிதர்கள் சமம் அல்ல என்று சொல்கிறார்கள், நாங்கள் அனைவரும் சமம் என்று சொல்கிறோம். ஏனென்றால் நாங்கள் திருவள்ளுவரின் வழியிலே வந்தவர்கள், அந்த வழியில் தான் இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கிறது, அந்த வழியில் தான் இந்த மாநாடு நடத்தப்பட இருக்கிறது. ஆனால் நாங்கள் திருக்குறளை, திருவள்ளுவரை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வோம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி அவருக்குரிய மரியாதையை வழங்காமல், அவருக்குரிய இடத்தை கொடுக்காமல், அதை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்குரிய எந்த பணிகளையும் செய்யாமல் தங்களுடைய லாப நோக்கத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல தமிழர்கள் ஒரு உயர்ந்த நாகரிகத்திற்குரியவர்கள், சாதி சமயங்கள் வேறுபாடுகளெல்லாம் கடந்து அனைவரும் சமம் என்று சொன்ன இனம் தமிழினம். தமிழினத்தினுடைய அடையாளம் என்பது முற்றிலுமாக பிற இந்த வேறுபாடுகளை கற்பிக்கக்கூடிய மதங்களிலிருந்து வேறுபட்டது என்பதைத்தான், குறிப்பாக எச் ராஜா போன்றவர்கள் நம்புகின்ற இந்துத்துவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு தத்துவத்தை திருக்குறள் அன்றே படைத்து சென்றிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். இது எச் ராஜா போன்றவர் உயர்த்தி பிடிக்கக்கூடிய அந்த மதவெறிக்கு முற்றிலும் விரோதமானது என்கிற காரணத்தினால் தான் எச் ராஜா போன்றவர் பதறுகிறார்கள். இந்திய துணைக்கண்டத்திலே பல்வேறு கருத்துக்களை கொண்டிருந்தவர்கள் இருந்தாலுமே கூட அவங்களுக்கு திருக்குறள் மேலே எந்த விதமான கசப்புணர்வு கிடையாது. இந்த மாநாட்டிற்கு எதிராக அவங்கெல்லாம் பேசலை, ஆனால் எச் ராஜா மட்டும் ஏன் பேசுகிறாரு, ஏன் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இதற்கு எதிராக பேசுதுனால், நாங்கள் மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லுகிறோம், இதை 2050 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் சொன்ன அந்த கருத்தை மறுபடியும் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் இவர்களுக்கு தொந்தரவாக இருக்கிறது. இந்த சதிகளை, இது போன்ற அவதூறு பரப்பல்களை எல்லாம் முறியடித்து இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை அடையும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த மாநாட்டிற்கு ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த மாநாட்டினை தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க உதவி செய்ய வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அறிஞர்கள், மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் சிறப்பு வாய்ந்த, ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடாக அமைவதற்கு மற்றும் ஒரு காரணம், இதுவரை திருக்குறளை பற்றி வந்த உரைகளை எல்லாம் தொகுத்து ஒரு சிறப்பு புத்தகம், ஆய்வு புத்தகம் இந்த மாநாட்டில் வெளியிடப்பட இருக்கிறது. பல்வேறு அறிஞர்கள் பல காலகட்டங்களில் திருக்குறளை பற்றி எழுதிய அரிய உரைகள், இதுவரை பொதுவெளியில் கிடைக்கப்பெறாத உரைகளை எல்லாம் தேடி எடுத்து தொகுத்து இந்த மாநாட்டிலே வெளியிட இருக்கின்றோம். ஆகவே இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநாடு, தமிழர்களுடைய மாநாடு. இந்த தமிழர்களுடைய இந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம்.
அதாவது சொல்லுங்க சொல்ல, இந்து மதத்தில் அடிப்படை கருத்தே, அதாவது வேதத்தினுடைய அடிப்படை கருத்தே வந்து மனிதர்கள் சமமற்றவர்கள், பிரம்மாவினுடைய தலையிலிருந்து உதித்தவர், தோளிலிருந்து உதித்தவர், தொடையிலிருந்து உதித்தவர், காலிலிருந்து உதித்தவர் தான் மனிதர்களை பிரிக்கிறாங்க. அப்படி திருக்குறள் எந்த இடத்துலையும் சொல்லலை. திருக்குறளில் சனாதன தர்மத்தினுடைய எந்த குறிப்புகளும் இல்லை. அதான் ஆய்வுபூர்வமாக புத்தகமாக வெளியிடுறோம். அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் உங்களோட பதிலை சொல்லலாம். ஆனால் சனாதனத்திற்கு முற்றிலுமாக நேர் எதிரானது தான் இந்து மதம். சனாதனத்தின்படி என்னென்னால், பிரம்மாவின் தலையிலிருந்து தோன்றிய பிராமணர்களுக்கு அனைவரும் அடிமைகள் என்பதை போல தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படியாக தான் நடைமுறையில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு வரை அதுதான் இருந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் கோவிலில் பிராமணர்கள் மட்டுமே தான் பூஜை செய்ய முடியுமே ஒழிய பிற சமூகத்தவர் பூஜை செய்வதற்கு அனுமதி இல்லை என்பது தான் சனாதனம். ஆனால் வள்ளுவர் அப்படியெல்லாம் சொல்லலை. வள்ளுவர் அனைவரும் சமம் என்று சொல்கிறார். அனைவருக்குமான அறத்தை போதிப்பதான் திருக்குறள் திருவள்ளுவராக இருக்கிறார். இதை திருப்பு திசை திருப்புகின்ற வேலையை தான் எச்சராஜா போன்ற செய்கிறாங்க. ஒரே ஒரு எளிய கேள்வி என்னென்னால், அவங்க வேதத்தை அவங்க வீட்டில் சொல்கிறாங்களா திருக்குறளை சொல்கிறாங்களான்னு பாருங்கள். எங்கள் வீடுகளில் திருக்குறள் இருக்கிறது, அவர்கள் வீடுகளில் வேதங்கள் இருக்கிறது. ரெண்டுமே வேறு வேறுவானவர்கள், ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. திருக்குறளை போற்றி மக்களிடத்தில் கொண்டு செல்லக்கூடிய பணியை செய்தவர்கள் பெரியாரிஸ்டுகள், தமிழர்களுடைய அறவாழ்வை கொண்டு செல்லக்கூடியவர்கள், வேதத்தை மறுத்தவர்கள், இந்துத்துவ கருத்தையில் எதிர்ப்பாக நிற்கிறவங்க தான். இந்துத்துவத்தை எதிர்கொண்ட, இந்துத்துவத்தை ஆதரிக்கக்கூடிய, சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய யாருமே திருக்குறளை எடுத்துக்கொண்டு போனதில்லை. அதான் அதனுடைய வேறுபாடு. அதுக்கான விளக்கத்தை சொல்ல, அதுக்கு முன்னாடி எச் ராஜா அவர் பேச்சில் ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. திருவள்ளுவர் காலத்தில் மதம் இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு வேதங்கள், வேதங்களை பொறுத்தல அந்த எச்ராஜானுடைய அடையாளப்படுத்தியிருக்கக்கூடிய குரல்களுக்கு உள்ளார போகிறதுக்கு முந்தி ஒரு அடிப்படையான செய்திகளை நம்ம புரிந்து கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால், வேதம் வந்து அடிப்படையாக மனிதனை வேறுபடுத்தி காட்டுவது. பிரம்மண்ய முகமாசிய அப்படின்னு வேதத்தினுடைய 8வது பிரிவில் ஒரு சூத்திரம் இருக்கிறது. தெய்வாதீனம் சத்சர்வம், மந்திராதீனத்து தெய்வதம், தன்மந்திரா பிராமணாதீதம், பிராமணா மம தெய்வதம் அப்படின்னு குறிப்பிடுறான். தெய்வம் இந்த அண்ட பிரபஞ்சமும் தெய்வத்துக்குள்ளார அடக்கம், அந்த தெய்வம் பிராமணனுக்குள்ளார அடக்கம், அந்த பிராமணம் வந்து மந்திரத்துக்குள்ளார அடக்கம், அந்த மந்திரம் பிராமணனுக்குள்ளார அடக்கம். எனவே பிராமணன் கடைசியாக எல்லாருக்குமான தெய்வமாக மாறுகிறான் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அந்த பிராமணன் தான் பிரம்மண்ய முகமாசிய. பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிறந்தவன் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், தொடையிலிருந்து பிறந்தவன் வைசியன், பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன்னு நம்ம சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. அந்த வேதத்தை அடிப்படையாக வைத்து தான் திருக்குறள் உருவாக்கப்பட்டதாக இவர் காட்டுறார். அது உண்மையில் இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் தான் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பு என்பது எல்லா உயிருக்கும் பொதுவானது. உயிர்க்கும், அவர் சாதாரண மனிதனுக்கு மட்டும் சொல்லலை, உயிர்களுக்கே பொதுவானது. இவர் ஒரு வழிமுறையை காட்டுகிறார். திருவள்ளுவர் அறம்னு குறிப்பிடுகிறார். இந்த அறம்னா என்ன அப்படின்னா, அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். 36 இடத்துல திருக்குறளில் அறம் பற்றியான விளக்கம் வருகிறது. அதில் இந்த ஒரு குறள் மட்டும் கட்டாயம் எச்ராஜா போன்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய குறளினுடைய விளக்கம் இது. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. சிவிகைனா பல்லக்குங்க. அந்த பல்லக்கு மேலே ஒருத்தன் உட்கார்ந்து போவான், அதை 4 பேர் தூக்கி கொண்டு போவார்கள். இந்த வேறுபாடு நிலை இருக்கிறதே இது அறமில்லை. அவர் என்ன குறிப்பிடுறதாக இவங்க விளக்கப்படுத்துகிறாங்கன்னா, அவன் உள்ளே உட்கார்ந்து போகிறவன் அப்படித்தான் போக வேண்டும் என்பது அவனுக்கு விதிக்கப்பட்ட விதி. இந்த 4 பேர் தூக்கிட்டு போகிறானே, இந்த 4 பேரும் அவரை தூக்கிட்டு போக வேண்டுங்கிறது இந்த 4 பேருக்கும் விதிக்கப்பட்ட விதி. இது வந்து மனு தர்மத்தினுடைய வேத புராணங்களுடைய கண்ணோட்டம். ஆனால் அவர் அதை சொல்லலை. அறத்தாறு இது வேண வேண்டாம், ஆறுனா ஒழுக்கம், அறத்தினுடைய ஒழுக்கம் என்பது இது என்று கருதி கொள்ள வேண்டாம். வேற எது என்று சொன்னால், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. சிவிகைக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறவனுக்கும் பல்லக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறவனுக்கும் அதை தூக்கி கொண்டு போகிற 4 பேருக்கும் இடைப்பட்ட அந்த உறவுனுடைய முரண் இருக்கிறதே இது அறமில்லை என்று மிக தெளிவாக குறிப்பிடுறார். அப்போ அறம் தான் அவர் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒழுக்க நெறி. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்றுன்னு குறிப்பிடுறார். நீ வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், பொய் சொல்லாமல் ஒரு சமுதாயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்கன்னா, எதை பொய்யாக இந்த ஆரியம் சொல்லுனதோ, எதை வேதங்களெல்லாம் பொய்யாக திரித்து வகைப்படுத்தி இதை தான் பின்பற்றணும்னு கட்டாயப்படுத்தினதோ அது கூடாது என்பதை அவர் கூறுகிறார். அதனால் அது விரிந்த ஆய்வுக்குரியது. அந்த ஆய்வு நூல்கள்லாம் நாம் இன்றைக்கி பேசலை,
அதை தான் முதலே குறிப்பிட்டேன். அயோத்திதாச பண்டிதர் வாவூசி உள்ளிட்டு ஏறத்தாழ 1000 பேர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அத்தனை பட்டியலும் எங்களுடைய இந்த ஆய்வு நூலில் வருது. நம்ம தமிழர்கள் இந்த பற்றியான அறிவுகளை நாம் பெறாததுனால நாம் எவ்வளவோ இழந்து போயிருக்கிறோம். அது ஒரு மிகப்பெரும் நீண்ட போராட்டம். திருக்குறள் என்பதே சனாதனத்தினுடைய ஆரியத்தினுடைய சாதி பகுப்பு முறைகளுக்கு எதிரான ஒரு பெரும் போர்க்குரல். இந்த குரலை எழுத்திய மிகப்பெரும் புரட்சியாளராக நாங்கள் திருவள்ளுவரை பார்க்குறோம். அந்த போர்க்குரலுடைய முதல் குரலிலிருந்து தொடங்குகிற அந்த பெரும் முயற்சிகள் நம்ம எதையெல்லாம் வாவூசிட்ட கண்டமோ, எதையெல்லாம் அயோத்தியாச பண்டிதர்கிட்ட கண்டமோ, எதையெல்லாம் தந்தை பெரியாரிடம் கண்டமோ, அதைத்தான் இந்த திருக்குறள் மாநாடு மீண்டும் ஒழிக்கிறது. அதுதான் அடிப்படையான செய்தி. எழுதப்பட்ட மொழி வந்து தமிழ். தென்புலத்தார்னு குறிப்பிடுறாரு. தென்புலத்தார்னா யாரு? அன்றைக்கு இருந்தக்கூடிய எழுதப்பட்ட மொழி தமிழாக இருக்கிறது. இது வேற எந்த மொழியிலும் எழுதலை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தில் எந்த மொழிகளில் பல மிகச்சில மொழிகளுக்கு தான் எழுத்து முறை இருந்தது. தமிழில் தான் தமிழி என்ற பதிவு இருக்கிறது. 18 மொழிகள் அன்றைக்கு எழுத்து மொழிகளாக இருந்திருக்குது. நாங்கள் சான்றுகளோடு இந்த ஆவணத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். 18 மொழிகள் அந்த காலத்தில் எழுத்து மொழி உலகத்தில். அந்த உலகத்தினுடைய 18 மொழிகளில் தமிழ் ஒரு முதன்மையான மொழி. அன்றைக்கு சமஸ்கிருதம் தோன்றவே இல்லை. நம்ம அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். அந்த தமிழ் மொழியில் இன்னொருத்தவன் இருந்தால் தான் ஒரு மொழி வந்து இதனுடைய மொழின்னு சொல்லணும். ஒரு மொழி மொழிதல்னா மொழியக்கூடியது. இதுக்கு இவங்கிருந்து மொழிபெயர் தேயம்னு குறிப்பிட்றாங்க நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்களில், புறநானூரில், அகநானூர்லெல்லாம். ஏன்னா ஒரு ஒத்த மொழி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இந்த மொழி, ஒரு மலைகளெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல மலையும் தான் இருக்கும், ஒரு மரங்களெல்லாம் பல மரங்கள் இருக்கிற வேறுபாடுகள் இருந்தால் தான் ஒவ்வொரு மரத்துக்கும் தனி பெயர்கள் இருக்கணும். அதுபோல் மொழிகள், வேறு வேறு மொழிகள் இருந்தால் தான் ஒரு மொழிக்கு பேர் வரும். அன்றைக்கு வந்து மொழி பெயர் தேயம்னா இந்த மொழி அல்லாது வேறு மொழி பேசக்கூடிய இடத்துல போய் இன்னொரு மொழியை சுட்டி காட்டுகிற பொழுது தான் ஒரு மொழிக்கு பேர் வைக்க வேண்டிய வரும். 4 குழந்தைகள் பிறக்கிற இடத்துல தான் ஒவ்வொரு குழந்தைக்கும் பேர் வைக்க வேண்டிய வரும். ஒரே குழந்தை ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாக பேர் வைக்க வேண்டிய தேவையில்லை. அதுபோல் ஒற்றை மொழியாக இருந்த அந்த சமுதாயத்தில் தமிழுக்குன்னு தனித்த மொழி வழங்க பெயர் வழங்காத காலம் அது. அதனால தான் புறநானூற்றில் மொழி பெயர் தேயம்னு குறிப்பிடுறாங்க. அந்த மொழி பெயர் பின்னாடி சிலப்பதிகாரத்திலலாம் தமிழ் பற்றி, தமிழ் இனம் பற்றி, தமிழ் நாடு பற்றிலாம் வருது. ஆனால் பழந்தமிழ் இலக்கியங்களாக இருக்கக்கூடிய தொல்காப்பியத்தில் அல்லது திருக்குறளில் ஏன் மொழியினுடைய அடையாளம் வரல அப்படின்னா, அன்றைக்கு தமிழ் தான் ஒரு மேலோங்கிய மொழி, வேறு மொழிகள் தோன்றலை. அதனால் அங்கேருந்து வெளியே அண்டை மாநிலங்களுக்கு போய் அண்டை மொழிகள் தோன்றின பிறகு தம் இல் மொழி, தமிழ் மொழி அப்படின்னு மொழியியல் அறிஞர்கள்லாம் நிறைய விரிவாக காட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால் தமிழ் மொழின்னு அவர் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை அன்றைக்கு இல்லை.